ஆப்பிள் இருக்கு, சாண்ட்விச் இருக்கு, பிஸ்கட் இருக்கு, கேக் இருக்கு. கறிப்பொடி? கறிப்பொடியா? ஆ, இது இருக்கே. ஆமா, பிக்னிக் வந்திருக்கோம், கறிப்பொடி எதுக்குடி? கோபி வந்த உடனே ஒரு ஜோக் பண்ணணும். இந்த டவல்ல இத பொட்டி நல்லா தடவி மடிச்சு வச்சுக்குவேன். கோபி வந்த உடனே மூஞ்சி தொடச்சுக்குங்கன்னு சொல்லி இந்த டவலை கொடுப்பேன். கறிப்பொடியை கவனிக்காம மூஞ்சியை தொடச்சுப்போம், முகமெல்லாம் கறி ஆயிடும். எப்படி நம்ம ஜோக்? பாவண்டி, பாவத்தை பார்த்தா கொஞ்சம் த்ரில் இருக்க வேண்டாமா? ஏய், அங்க பாருடி. ஏய், வெள்ளக்கரடி வருதுடி. சனிய, இங்க எதுக்கு வந்து நிறுத்துது? நம்மள தேடி வருது, வம்பளக்கும் வாங்கி கட்டிட்டு போட்டுமே. ஹலோ ராதா. ஹலோ ரமேஷ், ஹவ் ஆர் யூ? ஹவ் இஸ் லைஃப்? வெரி ஸ்வீட். ஓ, பிக்னிக் வந்திருக்க, உனக்கு கம்பெனி கொடுக்க போய் போய் ஒரு பொண்ணு தான் கிடைச்சாளா? இப்பதான் நீங்க வந்திருக்கீங்களே, எங்களுக்கு என்ன குறைச்சல்? விருந்தாளி பசியோட வந்திருக்கேன், என்ன வச்சிருக்கேன்? பால், பழம், பவுடர். என்னங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க, இப்படி. ஐயோ, மூஞ்சி பூரா மண்ணை படிஞ்சிருக்கு. மண்ணா? ஒரே அழுக்கா இருக்கு. அழுக்கா? இப்படி தொடச்சாலாம் போகாது, முகத்தை கழுவுங்க. ஏய், தண்ணி குடி. வாங்க. இந்தாங்க, தொடச்சுக்குங்க. ஓ, தேங்க் யூ. ஓ, அச்சா, மிஸ்டர் ரமேஷ் கூப்பிட்டுருக்கீங்களா? பெரிய மனுஷன் கறி முஞ்சோட போயிட்டு இருக்காரு. போட்டுமே, நாலு பேர் பார்த்து சிரிக்கட்டும். கோபினா, நீங்க தப்பிச்சீங்க. உங்க மூஞ்சில கறி பூசணும்னு போட்ட பிளான், பாவம் அவர் வந்து மாட்டிக்கிட்டார். ஏன் மூஞ்சில? ஆமா, கறி. ஆமா, உட்காருங்க. திம்பம் திம்பம் உட்கார. ஆமா, உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் எதுக்கு? நான் வரேன். ஐயோ, மினஸ்ல நீங்க இரு. நீ போயிட்டேனா கறி பூசுறியா? இங்க திரும்பு. ஐயா, உங்க என்ன மேன், என்ன அப்படி பாக்குற? நான் சார் உங்களை பார்க்க டெவலப் பண்ணா வந்திருக்காங்க சார். நீங்க முகத்தை கழுவிட்டு ட்ரெஸ் கட்டிட்டு வந்திருங்க சார். அவங்க வெயிட் பண்ண வச்சா நல்லா இருக்காது சார். அவங்க வெயிட் பண்ணா பரவாயில்ல சார், அப்புறம் சிரிச்சு கிரிச்சது நல்லா இருக்காது சார். அதெல்லாம் எனக்கு தெரியும் சார். உங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, அவங்கள தெரிஞ்சாதான் சார். அது எனக்கு தெரியும். என்ன கேட்குமா? என்ன மேம் சிரிக்கிற? அடக்க முடியல சிரிக்கிற. கறி? கறியா? உங்க முகத்தை முதல்ல கண்ணாடியில போய் பாத்துங்க. What?
வெரி இம்பார்ட்டன்ட் கேர்ள். நாலு பேர் என்ன பார்த்து சிரிக்கும்படியா பண்ணிட்டாள. ஐ வில் டீச் ஹர் எ லெசன். பாபு! எஸ் சார். கால் தட் மேனேஜர். வை சார். கோ மேன். எஸ் சார். நீ தப்பா எடுத்துக்காத பாரு. உன் தம்பி கோபி எனக்கு நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் ஒரு தடவை என் உயிரையே காப்பாத்திருக்கான். இருந்தாலும் மோலாடிய என் மகன் உன் தம்பியோட சம்பந்தப்படுத்தி கண்டிச்சு பேசினப்போ என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு இருக்கே. மேனேஜர் சார், என் தம்பி கொஞ்சம் துடிப்பானவனை தவிர ரொம்ப நல்லவன். உங்க கௌரவம் பாதிக்காம இருக்க அவனை நான் கண்டிச்சு வைக்கிறேன். வேணும்னா அந்த ஊரை விட்டே அவனை அனுப்பிச்சிடுறேன். அந்த அளவுக்கு முடிவு பண்ணணும். புத்தி சொல்லு, படிச்ச பையன் சொல்லாதப்பான். ஓகே மேனேஜர் சார். அண்ணே ஒரு முக்கியமான விஷயம். என்னப்பா? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நளினமான விஷயம். என்னது? காக்கா. காக்காவா? காதல். யாருக்கு? எனக்கு. அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? வயசாட்டியா இருக்கல, சும்மா இருக்க முடியுமா? பொண்டையாரு, நான் சொல்றேன், நம்ம எஸ்டேட் மேனேஜருடைய மகன். அடடா, உங்க தெரிஞ்சு போச்சா? கோபி, மேனேஜர் என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவங்க உச்சாணி கலையில் இருக்கிறாங்க, நமக்கு அதெல்லாம் எட்டுமா? இந்த காதல் கன்றாவி எல்லாம் என்னோட விட்டுடு. இருங்களே, அந்த பொண்ணு கோபியை காதலிக்குதோ என்னமோ. கரெக்ட், நீ முதல்ல அவரை என்ன காதலிச்சா? நல்லா இருக்கு. அவ சின்ன பொண்ணு சிரிச்சு பேசிருப்பா, அத நீ வளர்க்கறதா? முதல்ல நீ நல்லவனா இருக்க முயற்சி பண்ணு. என்னங்க இந்த மாதிரி விஷயத்த வெளிப்படையா பேசுறது நல்லதில்ல. கோபி திருந்திடுவான். வாங்க உள்ள போலாம். திருந்திடுவாரா? காதலிக்கிறதும் தப்பா? மிஸ்டர் பாலுவோட தம்பி என்ன உலக தலைவர் வரக்கூடாது? ஸ்டைல் அணுது போக கூடாது? ஒரு பிள்ளை இருந்து பார்க்க கூடாது? எதுக்கா கண்டவும் கிடையாதா? நோ 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 நோ, காதல் மகத்தான, நான் அதை மறக்கவே முடியாது. ஹலோ மிஸ்டர் ரமேஷ், உங்க பர்த்டே நாளைக்கு சொன்னீங்க? எஸ் நாளைக்கு. ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி வீசுவேன். நைட் ட்ரிங்க்ஸ் உண்டு, டின்னர் உண்டு, ஆல் ஷுட் கம். லெட் அஸ் என்ஜாய் தி டே. நீ சொல்ற ஜோவியல். Thank you. Thank you. Thank you. Hello, Sataji. How are you? Fine. Thank you. என் பர்த்டே ஃபங்க்ஷன்ல ஒரு ஸ்பெஷல் கேம் பார்க்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. தோழர்களே, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இன்னைக்கு நம்ம முதலாளியோட பிறந்த நாள். அதனால அவர் பெரிய மனசு பண்ணி உங்களுக்கு எல்லாம் பரிசு தர போறாரு. ஆம்பளைங்க மட்டும் வேலைக்குள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. இப்ப நம்ம முதலாளி வெள்ளி காசு அள்ளி கீழே போட போறாரு. நீங்க எல்லாம் அதை பொறுக்கி எடுத்துங்க. சாமர்த்தியம் உள்ளவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். ஓடுங்க முதலாளி. ¡Gracias!
அந்த பையனோட பணத்தை தூக்கி நினைச்சிட்டு அவன் குடும்பத்துக்கு 1000 பணம் கொடுத்து சார் டு வாட் இஸ் சே ஐயனே போயிட்டான் யாருமே என்ன பாத்துக்கணும் திமிர் பிடிச்ச ஜாதி